வாழ்க்கை எப்போ முழுமையடையுது அப்படின்னா, அந்த பெண்ணோட இடத்த உணர்ந்து, அதாவது சிம்பத்தி வேற எம்பத்தி வேற. சிம்பத்திங்கிறது வந்து வெறும் இறக்கப்பட்டுட்டு விட்டுறது, எம்பத்திங்கிறது வந்து அவங்க உணர்வோட சேர்ந்து உணர்றது, அவங்க இடத்த முழுமையாக உணர்றது. ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காரு ஒரு மாணவர், ஒரு 27 வயசில் இருக்கு இந்த மாணவர் கொடுத்துருக்காருன்னா, நான் வந்து அதை வியந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறேன். எனக்கு அந்த பொறுப்பு அந்த அறிவு வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ தான் வந்து நான் சொல்கிறேன். ஒரு 40 வயசில் தான் வந்து எனக்கே என்ன, என் வீட்டில் இருக்கிற பெண்கள், அம்மா, தங்கதி, என் மனைவி, என் பொண்ணு பற்றின ஒரு புரிதல் எல்லாமே வந்து எனக்கு கல்யாணமாகி ஒரு 8 வருஷம் 10 வருஷம் இருந்துச்சுன்னா என்னால் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த மாணவர்கள் வந்து முக்காவாசி பேர் மாதம் முழுமையாக 300 ரூபா ₹3000 பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க குடும்ப சூழலில் மாதம் ₹3000 பார்க்காத ஒரு குடும்ப சூழலேருந்து வர மாணவர்கள் தான் ஏராளமான மாணவர்கள், முதல் தலைமுறை மாணவர்கள். எல்லாருக்குமே வந்து பெற்றோர்கள் 2 பேருமே இருக்காங்களா அப்படிங்கிறது நிறையா டைம் சந்தேகமாக இருந்திருக்கு. ரூஃப் இருந்திருக்காது, வீட்டுக்கு கூரை இருக்காது, படிப்புக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ தூரம் நடந்து வராங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு மாணவர் ஒரு அகரம், அந்த சூழல் வந்து இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வந்து அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது நிச்சயமாக அவங்களோட ஆசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க, அவங்க சுற்றி இருக்கிற சூழல் அதை கொடுத்துருக்கு. ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள 2 வருஷம் நீ போய் படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுற அகரம் மாணவர்களாக இவங்க மாறிட்டுருக்காங்க அப்படிங்கிற போது, அந்த தன்னார்வலர்களுக்கு, அந்த வாலண்டியர்ஸ்க்கு அத்தனை பேருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். நான் ஒருத்தங்க மாறினாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு மாறும், அந்த சமுதாயம் மாறும், அந்த சூழல் மாறும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.